கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி பொதுவாக வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்ன்றது பெரிமெனபாசல் ஏஜ் குரூப், இல்லை நிறைய குழந்தைங்க பெற்றவங்க, இல்லை வந்து மெனபாசல் ஏஜ் குரூப், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அந்த வேர்ட்லே தெரியுது பாருங்கள், ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு ஒரு இருமலோ தும்மலோ அடி அந்த வயிற்றின் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்கள அறியாமல் இன்வாலண்டரியாக ஒரு ட்ராப் ஆஃப் யூரின் வெளியில் வந்துடும். பொதுவாக பார்த்தா நம்ம வந்து நம்ம போய் உட்காந்தா தான் யூரின் போக முடியும். நம்ம உட்காராத போது அந்த யூரின் வந்து அதை வந்து நல்லா அடக்கி வச்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து, அந்த பெல்விக் மசில் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் அந்த யூரின் பிளாடரில் இருக்கக்கூடிய அந்த வால்வ், அதோடய க்ளோஷர் எஃபெக்ட், இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு லீக் ஆஃப் யூரின் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சோஷியல் எஃபெக்ட். ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் இருந்தாவே யூரின் வெளில வந்துடும். ஒரு சிரிச்சாக வந்துடும், ஒரு தும்முனா வந்துடும், ஒரு ஒரு ப்ரெஷர் குனிஞ்சு ஒரு பொருளை எடுத்தால் கூட டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட் நிறையா இருக்கும்போது வரும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனா மென்டல் ஸ்ட்ரெஸ் அது மாதிரி கிடையாது, அதாவது அந்த வயிற்றின் பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகும் பொழுது அந்த பிளாடரோட உள்வ அந்த யூரித்ரால அந்த யூரின் வர்ற அந்த பேசேஜில் இருக்கிற வால்வ் அந்த ப்ரெஷர் வந்து இதை விட ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த யூரின் வெளிப்படாது. பட் இவங்களுக்கு வந்து அது வெளிப்படுறோம். இந்த கண்டிஷனை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். இதை வந்து நான் ஏன் இன்றைக்கி அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து அதை ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பார்க்க போனால் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் அதை பார்த்திங்கன்னா ஒரு 100%க்கு 40% லேடிஸ்க்காவது இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி போஸ்ட் மெனோபாசல் லேடிஸ்க்கு. அண்ட் நிறைய குழந்தை பெற்று கொஞ்சம் அந்த மூத்திரப்பை இறங்கி கொஞ்சம் அந்த கர்ப்பப்பை இறங்கி அந்த பெல்விக் மசில்ஸ்லாம் லூஸான லேடிஸ்க்கெலாம் இருக்கும். பட் என்ன பார்த்திங்கன்னா, அவங்க இதை ஒரு வியாதியாகவே வெளியில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு கூச்சம், ஒரு பயம், என்னமோ ஏதுன்ற ஒரு நினைப்பில் கொஞ்சம் அதை அப்படியே வெளியில் கொண்டு வராமல் அவங்களே தன்னை பார்த்துப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கிற லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஈவன் செக்ஷுவல் லைஃப் கூட கொஞ்சம் ப்ராப்ளம். அவங்க செக்ஷுவல் லைஃப்பில் கூட தெர் இஸ் அ லீக் ஆஃப் யூரின் வில் பி தேர், அதில் கூட ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ சச் அ இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். ஸோ இதை பற்றி ஒவ்வொரு லேடிஸும் எஸ்பெஷலி பெரிமெனபாசல் போஸ்ட் மெனபாசல் லேடிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க வெளியில் வரணும். பட் நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் அது ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸா அப்படின்னு நம்ம போனிஸ் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட், இட்ஸ் அ சிம்பிள் எக்ஸாமினேஷன் டெஸ்ட். அவங்கள பிளாடர் ஃபில் பண்ணி அந்த யூரித்ராவோட நெக் ரீஜனை அப்படியே எலிவேட் பண்ணி காஃப் பண்ண சொன்னால் யூரின் ஸ்பில் ஆகாது, எலிவேட் பண்ணலைன்னா யூரின் ஸ்பில் ஆகும். தட் இஸ் போனி ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். மற்ற பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கா, அதுக்கெலாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமும் இருக்கா பார்க்கணும். தென் யூரோடைனமிக் ஸ்டடின்னு அதையும் பண்ணி பார்த்துடணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இனிஷியலாக ஒரு கவுன்சிலிங் பண்ணி ஜஸ்ட் பெல்விக் ஃப்ளோர் கன்ட்ராக்ஷன்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவோம். அந்த இதை வந்து அவங்கள நல்ல பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, கிக்லீஸ் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து அந்த எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அதை சொல்லி 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 வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணி பண்ணி பார்க்கணும். அதுலேயே முக்காவாசி பேர் நல்லாயிருவாங்க. அப்படி நல்லாகாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மெடிசன்ஸ் இருக்குது, அந்த மெடிசன்ஸ் கொடுத்து பார்ப்போம். அந்த மெடிசன்ஸும் அவங்களுக்கு வேலை செய்யலை, அந்த மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, இந்த யூரின் லீக் ஆகுது அப்படின்னா தென் த லாஸ்ட் ரிசார்ட் வந்து இன்வேசிவ் நான்இன்வேசிவ் ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இன்வேசிவ் அப்படின்னா சர்ஜரி, நிறைய விதமான சர்ஜரி, தட் இஸ் டிஓடி டிவிடின்ட்டு ஒரு ஸ்லிங் ஆப்ரேஷன் பண்ணி அந்த நெக் ஆஃப் த பிளாட்ரை அப்படி மேலே தூக்கி வச்சுருவோம். லேப்ரோஸ்கோபிக் கால்போ செக்ஷன்ஸ் கால்போ சஸ்பென்ஷன் சொல்லுவோம், அது மாதிரியும் நாங்கள் பண்ணுவோம். பட் நான் இன்வேசிவ் தான் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட். அது என்னென்னா ரேடியோ ஃப்ரீக்குவென்சி, லேசர் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்குவென்சி. எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்குவென்சி தான் ஜோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் மேடில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நான் இன்வேசிவ் ஆப்ரேஷன் கிடையாது, இட்ஸ் ஆல் மேக்கிங் த மசில் ஸ்ட்ரென்தன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரியே பெண்மணிகளை நம்ம நல்லா ஆக்கி விடலாம்.
நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய பேர் பேட் வச்சுட்டுலாம் கூட இந்த அதுவும் டார்க் ஷேட் சாரீஸ் கட்டினா நினைஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. ஸோ பேட் வச்சுட்டுலாம் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு அவங்கள நம்ம நல்லபடியாக சரி பண்ணி அனுப்பக்கூடிய இந்த ஒரு வியாதி தான் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.